ஐஸ்வர்யா ராஜேஷ் முக்கிய கதாபாத்திரத்திலையும் விஜய் சேதுபதி கௌரவ தோற்றத்திலையும் நடிச்சிருக்க படம் ரணசிங்கம். இந்த படத்தை விருமாண்டி இயக்கியிருக்காரு. கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்தில் சமுத்திரக்கனி, ராம், வேலராமமூர்த்தி, பவானிஸ்ரீ உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. நேர்கொண்ட பார்வை படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமான ரங்கராஜ்பாண்டே இந்த படத்துலேயும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜிப்ரான் படத்தோட இசைக்கோர்ப்பின் போது பார்த்துவிட்டு படக்குழுவினரை அழைத்து பாராட்டியிருக்கார். இது குறித்து ரங்கராஜ்பாண்டே தனது சமூக வலைதள பதிவில் ஜிப்ரானிடமிருந்து அழைப்பு வந்ததில் மகிழ்ச்சி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் விஜய் சேதுபதி இருவரோட அட்டகாசமான நடிப்பை நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தேன், எல்லா பெருமைகளும் விருமாண்டியையும் தயாரிப்பாளரையுமே சேரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ரங்கராஜ் பாண்டேவோட இந்த பதிவுக்கு தயாரிப்பாளர் கேஜேஆர் ராஜேஷ் அவரோட சமூக வலைதள பதிவில் ரங்கராஜ் பாண்டே உங்களது கதாபாத்திரமும் தனித்து நிற்கும் என்று உறுதியாக சொல்வேன். நம் அத்தனை பேரின் முயற்சியையும் மக்கள் பார்க்கும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு.